வணக்கம். நெருப்பு தமிழ். இன்றைய இளைய தலைமுறைகள் சினிமா மோகத்தில் இருந்து வெளியில வரணும். சினிமா என்பது ஒரு வியாபாரம், சினிமா என்பது ஒரு வியாபார விபச்சாரம். வியாபாரத்தினுடைய விபச்சாரம் தான் இந்த சினிமா, வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தவனும் தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய தங்கச்சியையும் கிட்டத்தட்ட அரைகுறை ஆடையில வச்சு பார்க்க விரும்புவோமா? நம்ம விரும்ப மாட்டோம். யாரும் விரும்ப மாட்டோம். மனைவியையோ இல்லை நம்மளுடைய அக்கா தங்கச்சியையோ இல்லை உற்ற உறவினர்கள் மாமா பொண்ணையோ அத்தை பொண்ணையோ நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். ஆனா யாரோ ஒரு ஒரு நபர் வந்து அரைகுறை ஆடையில் ஆடும்போது இன்னும் கொஞ்சம் காட்ட மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் காட்ட மாட்டாங்களான்னு நம்ம அப்படியே நாக்க தொங்கு போட்டு நிற்கிறோம். அதற்கு தான் இன்றைக்கு நடிகர்கள், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நடிகைகளுக்கு என்று கோயில் கட்டினவன் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறான். நடிகை குஷ்புக்கு கோயில் கட்டினவன். குஷ்பு எப்படிப்பட்ட பத்தினி அப்படிங்கிறது உலகத்திற்கே தெரியும். ஆனா குஷ்பு தான் ஒரு தலை சிறந்த பத்தினி என்று குறிப்பிட்டு ஒரு திரைப்படங்கள்ல ஒரு பாட்டு, ஒரு சாமி பாட்டு இல்ல ஒரு சாமியா நடிப்பாங்க. அப்போ விபச்சாரம் செய்யக்கூடியவங்க சாமியாகவும் நடிக்கிறாங்க, அதுதான் திரைப்படம். விபச்சாரம் செய்து விட்டு, விபச்சாரம் செய்து கொண்டு ஒரு காதலன், கணக்கில்லாத ஒரு காதலன், படுக்கை அறைகள் எத்தனையோ கணக்கில்லாத படுக்கை அறைகள், புருஷன் கணக்கு வழக்கு இல்லாத புருஷன், அதற்கப்புறம் அதிகாரத்திற்கு ஒரு புருஷன். இப்படி இருக்கக்கூடிய இன்றைய நடிகைகளினுடைய நடிகைகளுக்கு நம்ம என்ன ஏதாவது ஒரு பட்டம் கொடுக்குறோமா? என்ன பட்டம்? ஒரு பட்டம். அவர்களை போல பத்தினி இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் நம்ம குறிப்பிடுறோம். திரை என்பது திரையோட இருக்கட்டும், தரையில நடைமுறை வாழ்க்கையில் சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விபச்சாரத்தினுடைய வியாபாரம் என்பதை நீங்கள் உணரணும். இதுல அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அவரா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், ஐயா தெய்வத்திரு எம் ஆர் ராதா அவர்கள் ஒன்று ஒரே ஒரு வரியை சொன்னார். அதாவது ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கும் போது, ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிறாரு, அன்றைக்கு அவருக்கு கால் வந்து ஏதோ ஒரு கால் வலி, அதனால அவரால் நடக்க முடியலையா. அப்படி நடக்க முடியாம இருக்கும்போது அன்றைக்கு ஒரு அவர் போகும்போது ஒரு அங்க கிட்டத்தட்ட ஒரு கல்லூரிக்கு மேல போகணும், கல்லூரிக்கு மேல போக முடியல, நடக்க முடியல. அந்த சூழல்ல அவரை தூக்கிக்கிட்டு வருவதற்கு நிறைய பேர் போனாங்க. அப்ப தூக்கிட்டு வர போகும்போது அவரை வந்து இல்ல இல்ல நான் நடந்தே வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. முயற்சி வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்துட்டாரு. மேடையில அவரு அந்த மேடையில தான் அந்த விழிப்புணர்வு சொல்லியிருந்தாரு. என்னை தூக்கிக்கிட்டு வர முயற்சி செய்தவர், என்னை தூக்கிக்கிட்டு வந்தவர் பட்டம் படிச்சிருக்கிறார். நான் எட்டாவது கூட படிக்காதவன். பட்டம் படித்தவன் ஒரு திரைக்கு ஒரு 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 தெருக்கூத்தாடினா, அந்த தெருக்கூத்தாடியை தூக்குறான் அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த சமூகம் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கின்றது, இந்த சமூகம் எவ்வளவு பெரிய சாப கேட்டி சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டவர் எம் ஆர் ராதா அவர்கள். ஐயா இன்னொரு கருத்தையும் சொன்னார். இந்த திரைக்கூத்தாடிகள், இந்த திரைக்கூத்தாடிகள் தெருக்கூத்தாடிகள் எல்லாம் வருமான வரி கட்டாத அயோக்கியர்கள் அப்படின்றத குறிப்பிட்டார். இன்றைக்கு அதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள், அதாவது ஒரு காலங்கள்ல அஜித் வரைக்கும் சரியான வருமான வரி கட்டினதுலாம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு அவர் கட்டியிருக்கிறாரு. ரஜினி வருமான வரியில எப்பவுமே ஒழுங்கா கட்டுறது இல்லை, அதனாலதான் அவர் சங்கியாவே பாதி ஆயுட்காலங்கள்ல பாதி நாட்கள் சங்கியாவே வாழ்ந்தாரு. அதே போல இளையராஜா அவர்கள் தன்னுடைய ஆயுட்காலங்கள்ல இது வரைக்கும் தன்னுடைய பெயரையும் புகழையும் வைத்து அவருக்கு சூட்டப்பட்ட அந்த மகுடத்தை வைத்துக் கொண்டு இது வரைக்கும் அவரு வெளியில, அதாவது தன்னுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அவரு வரியே கட்டினதில்லை. இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்கிறாங்க. நம்ம இவங்க நல்லவங்கன்னு பாக்குறோம், ஆனா நல்லவங்கன்னு பார்த்தா இவங்களை விட அயோக்கியர்கள் இந்த உலகத்துக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒன்று. அதற்கப்புறம் தமிழ் சமுதாயத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தொடர்ந்து இளைய இளைஞர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சமுதாயத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பொழுதுபோக்கல் என்றால் ஒரு திரைப்படத்தை போய் பாருங்க, அது உங்களுடைய உரிமை, அது நீங்கள் செலவு செய்யக்கூடிய தொகை. ஆனா அந்த திரைப்படத்திற்கு 5000 கொடுக்கிறது, 1000 கொடுக்கிறது என்பது தேவையல்ல, அதை சிந்தித்து செயல்படுங்க. அதே வேளையில இந்த திரைக்கூத்தாடிகள் என்பவர்கள் இந்த நாட்டை நாசப்படுத்துகின்ற அயோக்கியர்கள் தான். அதுல யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த திரைக்கூத்தாடிகள் எவனாக இருக்கட்டும், அனைவருக்கும் இந்த விடயங்கள் தான். ஒரு சில நல்ல கருத்துக்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான விடயங்களை இங்க மறைக்கிறாங்க. உதாரணத்திற்கு நயன்தாரா, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனவு நாயகி நயன்தாரா. இந்த நயன்தாராவினுடைய அந்த அம்மாவினுடைய தனிப்பட்ட வாழ்வியல் எடுத்து பாருங்க. எங்கெங்கயோ ஆரம்பிச்சது, சிம்புல ஆரம்பிச்சது, பிரபுதேவாவில ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் எங்கேயோ போய் முடிஞ்சது, அதுக்கப்புறம் எங்கெங்கயோ போயிட்டு இப்ப கடைசியில யாரோ ஒருத்தர் இனிஷியல் போடுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க. இப்ப இந்த அம்மா இப்ப எல்லாருக்கூட எப்படி இப்படி வாழ்ந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கூட இந்த அம்மா எப்படி எப்படி வாழ்ந்தாங்க எப்படிங்கிறது உங்களுக்கு. ஆனா இந்த அம்மாவை எவனாவது சொல்லுவானா? இந்த அம்மாவை வந்து விபச்சார தொழில் செய்யறாங்கன்னு சொல்லுவானா? இல்ல இந்த அம்மாவை வந்து யாராவது விபச்சாரம் செய்யறாங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான்.
ஆனா ஒரு கிராமத்துல ஒரு ஒரு பெண்ணு ஒருவருக்கு பதிலாக இன்னொருத்தர வச்சிருந்தா, நான் ஒரு உண்மையான நடைமுறை கதையை சொல்றேன். என்னுடைய கிராமத்துல ஒரு அம்மா இருந்தாங்க, நல்ல அழகாக இருக்கக்கூடிய ஒரு அம்மா. அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து விட்டாங்க. கணவர் இறந்து போனதுனால அந்த அம்மாவுக்கு ஏதோ துணை தேவைப்பட்டதுனால ஒரு நபர் இருந்தார். அந்த அம்மாவை என்ன சொல்லணும்னா, அந்த ஊரே சொல்லும், ஐயோ அவளாவா, ஐயோ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவனு அந்த ஊரே அந்த எங்க கிராமமே சொல்லும். அந்த கிராமமே அப்படி சொன்னாலும் அந்த அம்மா அந்த அம்மா எல்லாத்தையும் கடந்துதான் போனாங்க. அப்படி ஒரு கிராமத்தில் தன்னுடைய கணவரை இழந்துட்டாங்க என்பதனால தனக்கு ஒரு துணையாக ஒரு ஆண் துணை தேவைப்படுகின்றது என்பதற்காக ஒரு ஆண் துணை வைத்திருக்கும் போது அந்த அம்மாவை அந்த சமூகமே சேரை மாற்றி தூற்று எரியுது. ஐயோ இவ அப்படிப்பட்டவன், அந்த பக்கமே போகாதீங்க, அந்த பக்கம் போனா தீட்டு, அவளை பார்த்தா தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுடைய தமிழ் சமுதாயம். ஆனா இந்த திரைத்துறையில மட்டும் எத்தனை பேரை விரும்பி, எத்தனை பேர் கூட காதலிக்கிறது, எத்தனை பேர் கூட படுக்கிறது, எத்தனை பேர் வேணுமானாலும் கல்யாணம் செய்து கொண்டாலும் அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு கௌரவமான ஒரு விபச்சார தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியது சினிமா தான். இன்றைக்கு தமிழ் சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடியதும் இதே சினிமா தான். சினிமாவில் ஒரு சில நல்ல கருத்துக்கள் சொல்லப்படுவது, அதற்காக பல்வேறு விதமான கெட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டு எட்டாவது படிக்கிற பொண்ணு கூட இன்னைக்கு ஒருத்தர் கூட்டிக்கிட்டு ஓடுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமா கலாச்சாரம் தான். முதல்ல சினிமாவை அடியோடு அப்புறப்படுத்தணும், ஒழிக்கணும். பொழுதுபோகலை அப்படின்னா சினிமாவை பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரணும், பொழப்பாக பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த சினிமா அழியக்கூட செய்யும். உதாரணத்திற்கு பாக்யராஜுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியல, ஆங்கில புத்தகத்தை வெளியிடுவதற்கு போறாரு. ஆங்கில புத்தகத்தை வெளியிடுவதற்கு போற பாக்யராஜு, தனக்கு ஆங்கில புத்தகமே படிக்க தெரியாது, ஆங்கில புத்தகம் வெளியிட்டுள்ளாக்கு போகும்போது மோடியை பற்றி தூற்றி தூற்றி பேசுறாரு. தூற்றி தூற்றி மோடியை பற்றி பேசும்போது இறுதியாக ஆங்கிலமே தெரியாத பாக்யராஜு, ஆங்கிலமே படிக்க தெரியாத பாக்யராஜு தன்னுடைய மனைவி சொன்ன ஒரு சில கருத்துக்களை வைத்துக் கொண்டு, அதாவது இங்கே மோடியை விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதாவது அரைப்பிரசவத்துல பிறந்தவங்க என்று, குறைப்பிரசவம் அரைப்பிரசவம் எல்லாம் ஒண்ணுதான் பிறந்தவங்க என்று குறிப்பிட்டார். கடைசியில இறுதியில பாக்யராஜ் ஆண்கள் போய் பார்க்கும்போது பாக்யராஜன் விட உலகத்துல ஒரு அயோக்கியம் இருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்ல. ஆனா திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஒரு சிம்மாசனம் சூட்டப்படுது. இளையராஜா ஆயுள் முழுவதும் வரியே கட்டாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, அவருக்கு இன்னைக்கு ஞானின்ற மகுடத்தோடு அவர் எங்கேயும் இருக்கிறாரு. கடைசியில போய் பார்த்தா தமிழ் சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியர்களிட பட்டியல இளையராஜா முதன்மையானவர் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ரஜினிக்கும் இளையராஜாவுக்கும் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை, ரெண்டு பேரும் அயோக்கியர்கள் தான் அப்படிங்கிறது நிதர்சனமாகுது. அதே போல இப்ப இளைய தளபதியை நாங்க எடுப்போம், தலையை எடுப்போம், அவனை எடுப்போம், இவனை எடுப்போம்னா எல்லாருமே தமிழ் சமூகத்தை ஏமாற்றுகின்ற அயோக்கியர்கள் தான். இந்த அயோக்கியர்களை அப்புறப்படுத்தணும், இந்த அயோக்கியர்களை தெருக்கூத்தாடிகளாக பார்க்கப்படணும். உதாரணத்திற்கு ராதிகா சரத்குமார் எத்தனையோ பேரை விரும்பி எங்கேயோ போய் அதுக்கப்புறம் கடைசியில சரத்குமாரை கல்யாணம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு சொல்லப்படுது மூணு கணவரா ஐந்து கணவர்னு சொல்லப்படுது. ஆனா அந்த அம்மாவை யாராவது தப்பா பேசுவாங்களா? திரைத்துறையில என்ன சொல்லுவீங்க? மகளும் சுற்றுறீங்க, மேடைகள்ல கூப்பிட்டு உட்கார வச்சு சிம்மாசனம் கொடுக்குறீங்க. இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடிய இந்த சினிமா கலாச்சாரம், விபச்சாரத்தினுடைய கலாச்சாரம் நடைமுறை வாழ்வையில ஒற்று வருமா? ஆனா இந்த இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் என்பது எப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, இவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, அவர்களுக்கு வரவேற்பு இருக்கு, அவர்களுக்கு கோடான கொடிகள் கொட்டப்படுது, இதையெல்லாம் பார்த்து சமூகம் திருந்த வேண்டும். திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் நல்லவன் திரைத்துறையில இருப்பவன் ரொம்ப குறைவு, விபச்சாரம் செய்கிறவன், கூட்டி கொடுக்குறவன், மாமா வேலை செய்யறவன், இவன் தான் சினிமா துறையில இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஏறக்குறைய இருக்கு. நல்லவர்களும் இருக்கிறாங்க, அவர்களும் இருக்கிறோம். இந்த சினிமா துறையில எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்கள் கடினமாக உழைக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு அன்றாடம் அவங்களுக்கு ஏதோ வருமானம், அவங்களுக்கு வைத்து பழப்புக்கு தான் இருக்கே தவிர அவர்களுக்கு பெரிய வருமானமெல்லாம் கிடையாது. ஆனா சினிமா துறையை வைத்து இந்த நடிகர்கள் சம்பாதிக்கக்கூடிய தொகையில ஒரு சதவீதம் கூட பாவம் அவங்களுக்கு வைத்துக்கும் வாய்க்கும் பத்தாது. ஆகவே சினிமாவை நீங்க பாருங்க, அது தவறு இல்லை. சினிமா நல்ல சினிமாக்களை ஆதரிங்க. ஆனா சினிமா தான் உலகம் என்று இருப்பது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய அயோக்கியம். இப்ப இளைய தளபதினு சொல்றீங்க, இளைய தளபதி கேரவனுக்குள்ள போய் த்ரிஷா கூட இருந்தாரு, இளைய தளபதி த்ரிஷா வச்சிருந்தாரு, இதை இந்த சமூகம் பேசுமா? இதை பேசுமா? இளைய தளபதிக்கு த்ரிஷாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த சமூகம் பேசுமா? ஆனாலும் இன்றைக்கு அண்ணன் பயில்வான் அவர்கள் என்னமோ பலசாரி பயில்வானா அந்த அண்ணன் ஐயா பேசிட்டு, அவரு நிறைய கருத்துக்களை சொல்றாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாரும் போவாங்க போல. ஏழரை மணிக்கு இன்னைக்கு இந்த நடிகை இவர் கூட படுக்கிறாரு, ஏழரை மணிக்கு இவங்க இவங்க கூட பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இன்னைக்கு அவர் கருத்துக்களை சொல்றாரு. அவருடைய கருத்துக்களுக்கு வரவேற்கப்படுகின்றன. அவருடைய கருத்துக்கள் அவர் வந்து இன்னைக்கு நடிகைகளை தோல்விக்கிறாரு. அவரினுடைய ஒரு விதமான சேவையையும் நம்ம பாராட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிறது தான். சினிமா என்று நம்ம சொல்லும் போது இது அந்த சினிமா என்பது வியாபாரத்தினுடைய விபச்சாரம், விபச்சாரத்தினுடைய உச்சகட்டம்.
ஒரு நடிகை அறிமுகமாக வேண்டும் என்றால் அந்த ஒரு நடிகை என்பவர் தயாரிப்பாளரோட படுக்கணும், இயக்குநரோட படுக்கணும். இதுதான் நிதர்சனமான நடைமுறை, உண்மை. ஆகவே நடிகையா வரக்கூடிய யாரும் பத்தினிகள் எல்லாம் கிடையாது. எதற்காக தமிழ் சினிமாவில இருந்து நிறைய நடிகைகள் வரவில்லை என்றால், ஏன் வரல தமிழ் சினிமாவில, எதற்காக என்றால் இந்த விபச்சாரத்திற்கு யாரும் ஒற்று வருவது கிடையாது. அதே போல படிக்க, அதே போல நடிக்கும் போது கவர்ச்சியாக நடிக்கணும், அரைகுறை ஆடைகள் இருக்கணும். அதனால தான் நமிதா, குஷ்பு, அதுக்கப்புறம் அந்த பக்கத்து மாநிலத்துல இருந்து நிறைய பேர் கொண்டாந்து இறக்குனாங்க. அதனாலதான் இறக்கி இந்த துறையை கவர்ச்சியா மாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு சில்க் ஸ்மிதா, இப்ப இந்த மாதிரி நடிகைகள்லாம் வெளியில இருந்து நிறைய இறக்க போடுறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து திரிஷா, நயன்தாரா, தமனா, அம்மனா, உம்மனா அப்படின்னா வட மாநிலங்க எதுக்கு இறக்க போடுறாங்கன்னா, இதுதான் மிக முக்கியமான காரணம். தமிழ் துறைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தணும்னா அந்த பெண்ணு படுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இதை எவனும் வெளியிலே பேச மாட்டேங்கிறான். இதை இந்த கலாச்சார சீரியல்கள் எவனும் எவனும் சொல்ல மாட்டான். இவர் வெளியில இப்படி நடிச்சாரு, அவர் அப்படி நடிச்சாரு, ஐயோ இவர் கஷ்டப்பட்டாரு, இப்படியெல்லாம் பேசுறவன் இவன் இந்த நடிகை கூட இருந்தியா இல்லையா, இந்த நடிகை கூட பருத்தியா படுக்கலையா, இந்த நடிகை கூட ஏன் இப்படி இருந்தா, இந்த நடிகை ஏன் இப்படி ஏமாத்தின, காதலிப்பதாக நடித்து ஏன் ஏமாத்தின. இப்ப ஒரு ஒரு பெண்ணு கூட பேட்டி கொடுத்துருக்கு, ஏதோ ஐஸ்வர்யா உன்னுடைய கணவராக இருக்கக்கூடிய தனுஷ், அதே இது இன்னொரு பொண்ணுன்ற ஒரு நடிகை ஐஸ்வர்யா என்ற பேர்ல, தனுஷ் வந்து என்னை வந்து திரைப்படத்துல காதலிச்சாரு, ஆனா உண்மையிலேயே என் கூட காதலிச்சு என் கூட எல்லாத்தையும் என் கூட குடும்பமே நடத்திட்டாரு, இது ஐஸ்வர்யாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியலன்னு இன்னொரு ஐஸ்வர்யா அப்படி சொல்லும் போது, இப்படி இந்த தமிழ் சமூகம் என்பது இன்றைக்கு இவர்களை எப்படி பார்க்கணும், இவனுங்க ஒரு திருட்டு பசங்க, இவனுங்க இந்த சமூகத்தை ஏமாற்றக்கூடியவனுங்க, இவனுங்க விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள், கேவலமானவங்க, இவனுங்க ஒரு மாமா வேலை செய்யக்கூடியவனுங்க, அப்படி கட்டத்துல நீங்க பார்க்கணும். இவனுங்களுக்கு பால் ஊத்திக்கிட்டு நீங்க பாலா போறீங்க, இவனுங்களை போய் அந்த கடவுள், இந்த கடவுள், இந்த கடவுள், இவர் இந்த கடவுளுக்கு நிகரானவர், இவர் மனித கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்லாம் சொல்லும் போது, இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அப்படின்னு துப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கறதுதான் தோணுது. அதனால இந்த நடிகர்கள் எல்லாம் ஒரு கேரவான்னு ஒரு வண்டி வச்சிருப்பாங்க. அந்த வண்டிக்குள்ள என்ன செய்யறாங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். இதுல படத்துல நல்லவனா இருக்கிறவன் தாய் தந்தைக்கு எந்த நடிகனும் சோறு போடுறானா அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். தாய் தந்தையை மதிக்கிறானா அப்படின்னு பார்த்தா அதுவே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அதனால இந்த திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும், இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு நடிகை சொல்றேன், சிம்ரன். அந்த அம்மா ஒரு காலத்துல மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாங்க. இப்ப அந்த அம்மா இருக்கும்போது நான் ஊட்டியில சுலைவான் கோட்ல நாங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அன்றைய காலங்கள்ல 5 நாட்கள் அவங்க அங்க சுலைவான் கோட்ல தான் தங்கியிருந்தாங்க. கதவையே திறக்கல 5 நாட்கள் கதவை திறக்கல. சாப்பாடு உட்பட எல்லாமே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த ஜன்னல் வழியாக விண்டோல தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். இதெல்லாம் 2000-2001 நடந்த ஒரு விடயங்கள் தான். அப்படி இது எல்லாமே அந்த அம்மா யார் கூட இருந்தாங்க, ராஜீவ் சுந்தரத்து கூட இருந்தாங்க. உள்ள அவங்க வந்தது தெரியும், உள்ள இருக்கிறது தெரியும், செக்இன் பண்ணது தெரியும். கடைசியில செக் அவுட் பண்ணும்போது 5 நாள் வரைக்கும் அந்த கதவு திறக்கப்படல. இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட ஒரு அது, அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய உடல் உறவு அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா இங்க அப்படி பார்க்கப்படல, சினிமாவை அப்படி காட்டுவதில்லை. சினிமா தான் ஒரு கலாச்சாரத்தினுடைய உச்சகட்டம் என்று காட்டப்படுவது, இதைத்தான் நம்ம தூண்டுகிறோம். அதுக்கப்புறம் நான் கூட ஒரு காணொலியில கூட முன்பு பேசியிருந்தேன். அதாவது இது அதிகாரப்பூர்வமான தகவல் என்று குறிப்பிட்டு என்னுடைய நண்பர்கள் குறிப்பிட்டதுதான், இதை நான் குறிப்பிடல. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு காலகட்டங்கள்ல நல்ல ஒரு உயர்ந்த நிலையில அவர் என்று கொஞ்சம் அவரு கொஞ்சம் இளமையா இருக்கும்போது தாஜ் கோரமண்டல்ல தான் எந்த கிட்டத்தட்ட தாஜ் கோரமண்டலுக்கு தான் எல்லா நடிகைகளையும் வருவாங்க. அவங்க கூட அவர் வந்து உல்லாசமா இருப்பாரு. அதே வேளையில வரும்போதுல இருந்து போறது வரைக்கும் பெட்டி துக்குறவன்ல இருந்து லிப்ட்ல போய் அந்த பக்கம் போறது வரைக்கும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பெல்பாய் உட்பட காசை அடிச்சு வீசுவாரு அப்படிங்கிற ஒன்று சொல்லப்பட்டுச்சு. அந்த இதுல வேலை செய்தக்கூடிய ஒரு சிலர் குறிப்பிட்ட தகவல் தான். இது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து ஒரு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சவன் அப்படிங்கிறதுனால இதை சொல்றேன். அதாவது ரஜினி அவர்கள் அங்க இருந்த அந்த அவர் இருந்த அறையில எங்க பார்த்தாலும் பிளட்டாக இருக்கும், அந்த பெட்ஷீட்ல எல்லாம் வெறும் பிளட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் இது உண்மையிலேயே நாம போய் பார்த்து ஆதாரப்பூர்வமா படங்கள்லாம் எடுக்கல, என்கிட்ட எதுவும் காணொலிகள்லாம் இல்லை. ஆனா இது சொல்லப்பட்ட ஒரு விடயங்கள். ஆனா அதுக்காக ரஜினி வந்து உத்தமரா அப்படின்னு சொன்னோம்னா ரஜினி உத்தமர் இல்ல. ரஜினியை வந்து எம்ஜிஆர் ஏன் தூக்கிட்டு போய் ராமாபுரம் தோட்டத்துல வச்சு அடி அடினு அடிச்சாரு, செய்தியும் செஞ்சாரு, அதுக்கப்புறம் யாரால் அவர் காப்பாற்றப்பட்டாரு, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். அதனால இங்க பொறுத்த வரையில
திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த நடிகர்கள் நல்லவர்கள், இவர்கள் ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு சொல்வது எல்லாமே அயோக்கியத்தனமானதுதான். இன்றைக்கு மிருகமாக இருக்கிறவன் கூட இன்னைக்கு கதாநாயகனாக நடிக்கிறான். அப்ப சினிமா துறை என்பது காலங்கள் மாறியதை போல இன்றைக்கு எப்படி நவீன உலகத்திற்கேற்றார் போல இன்றைக்கு சினிமாவும் மாறி இருக்கு, மிருகமா இருக்கிறவன் இன்னைக்கு கதாநாயகனாக நடிக்கிறான். ஒரு காலத்துல மிருகனா இருக்கிற பார்த்தா ஓடிய போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இது மாறினாலும் இந்த கலாச்சாரங்கள், இந்த வியாபாரத்தினுடைய விபச்சாரம் ஒரு காலமும் மாறவில்லை, தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இளைய தலைமுறைகள் இந்த திரைக்கூத்தாடிகளை கொண்டாடுவதை தவிர்க்கப்பட வேண்டும். இது சினிமா என்பது ஒரு விபச்சாரம் தான். எனக்கு திரைத்துறையில நிறைய பேர் நல்ல நண்பர்களும் இருக்கிறாங்க, நல்ல இயக்குநர்கள் இருக்கிறாங்க, நல்ல தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, நல்ல நடிகர்கள் இருக்கிறாங்க, நல்ல நடிகைகளும் இருக்கிறாங்க. ஆனாலும் இதுல 98% பேரு அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவர்கள் தான், மாமா வேலை செய்யக்கூடியவர்கள் தான், கூட்டி கொடுக்கற செய்யக்கூடிய வேலை தான். இதுல கூட்டி கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, மாமா வேலை, இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதே வேளையில 98% நடிகைகள் தங்களை படித்துதான், திருப்திப்படுத்தி தான் அதற்கப்புறம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க. அதுல அவர்களுடைய நேரங்களை பொறுத்து, நல்ல கதைகளை பொறுத்து அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு, இல்லைன்னா அவங்களுடைய வீழ்ச்சியும். இதுதான் திரைத்துறை. ஆகவே சினிமா என்பது ஒரு விபச்சாரத்தினுடைய கலவை, அந்த விபச்சாரத்தினுடைய கலவை ஒரு வியாபாரமாக்கப்படுகின்ற நவீன இன்றைய காலத்திற்கேற்றாற் போல மாற்றப்படுகின்ற ஒரு விடயங்கள். ஆகவே இந்த விபச்சாரத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து நீங்கள் அனைவரும் விழிப்புணர்வு பெற வேண்டும். இது போன்ற விபச்சாரங்களை அதை பாருங்க, ஒரு நடிகையை பார்த்தீங்கன்னா அதை வந்து கடந்து பார்த்துட்டு போங்க. அதற்காக பின்னாடி ஓடுறது, படம் எடுக்கிறது, இதை எடுக்கிறது, அதை எடுக்கிறது, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை இன்னொரு ஆளை வச்சிருந்தா அவ்வளவு விபச்சாரம்னு சொல்றீங்க. ஆனா 1000 புருஷன், 1000 காதலன், 10,000 பேர் கூட படுத்தவளை பத்தினின்னு சொல்லி கொண்டாடுறீங்க, சாமியா பாக்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த இதுக்கு கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்ல கருத்துக்களை கூறுங்க, கெட்ட கருத்துக்களை கூறினாலும் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அதாவது இது விதைத்தால் விதைக்க, அதாவது உரமே விதைத்தால் உரம், உரம் இல்லையில் மரம், ஏதாவது ஒன்று மரம் இல்லையில் உரம், உரம் இல்லையில் மரம். அது போலத்தான் கருத்துக்கள் விழிப்புணர்வுகளுக்கானது. இது தனிப்பட்ட முறையில் யார் எந்த ஒரு விடயங்களையும் தாக்குகின்ற கருத்துக்களும் அல்ல, இது பொதுவான ஒரு கருத்துக்கள். சினிமா என்பது ஒரு விபச்சாரத்தினுடைய வியாபாரம் என்பதை நீங்கள் தெளிவாகிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காலையுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்.